ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் ரிஷ்மி. இன்றைக்கி நாம் நியூ இயர் ஸ்பெஷலாக ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் லட்டு செய்கிறதுக்கு நம்மளுக்கு மூணே மூணு பொருள் இருந்தால் மட்டும் போதுங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்றதை பார்த்துருவோம். நான் இப்போ அடுப்பில் கடாயை வச்சுருக்கேங்க. அடுப்பு ஆன் பண்ணி சிம்மில் வச்சுருக்கேன். துருவின தேங்காய் 2 கப் எடுத்துக்கலாம். பாருங்கள், தேங்காவை நல்லா மேலோட்டமாக, கருப்பு பகுதி இல்லாமல் நல்லா மேலோட்டமாக திருவி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பால் தாங்க நான் எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ண போகிறேன். ஸோ இந்த கப்பால் 2 கப் நான் வந்து தேங்காய் எடுத்துக்கிறேன். அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த தேங்காவை நல்லா வதக்கி விடுங்க. தேங்காவை திருவும் போது பத்தே இல்லாமல் உதிரி உதிரியாக திருவுங்க. இன்கேஸ் உங்களுக்கு பத்தையாக வந்துருச்சுன்னா மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகிடும். இதை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேங்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ மேலேருந்து நான் கொட்டுறேன் பாருங்கள், உதிரி உதிரியாக கொட்டுது பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தாங்க டெசிகேட்டட் கோக்கனட்னு பேர். இது கடையில் ரெடிமேடாக கிடைக்கிது, நீங்கள் அதை வச்சு கூட இதை செய்யலாம். நான் வீட்டில் இருக்க தேங்காயை வச்சு இதை செஞ்சுருக்கேன். இப்போது இதில் 1 கப் நல்லா காய்ச்சி ஆறின பால் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு ஃபுல் க்ரீம் மில்க் கிடச்சிச்சின்னா அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் நார்மல் பால் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பால் கூட இந்த தேங்காவை நல்லா கலந்து விடுங்க. இப்போது இதில் 1 கப் சுகரை வந்து நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேங்க. 2 கப் தேங்காய்க்கு 1 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரெடிமேடாக டெசிகேட்டட் கோக்கனட் யூஸ் பண்ணிங்கன்னா வெறும் வானல்ல அந்த தேங்காய் வதக்கிற ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக பால் சேர்த்து கண்டினியூ பண்ணிவிடுங்க. இப்போ இந்த சுகர் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கெட்டி ஆகட்டும், அது வரையும் வெயிட் பண்ணுவோம். இப்போ ஃப்ளேவருக்காக 1/2 டேபிள்ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம். இது கொஞ்சம் இறுக்கமாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கூட மாய்ச்சர் இல்லை, ஈரப்பதம் இல்லை, நல்லா இறுக்கமாகிடுச்சு. இப்போ இதை 2 பார்ட்டை நான் பிரிச்சுக்கிறேன். ஒரு பார்ட்டை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறீங்க. அதை நம்ம ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ண போகிறோம். பேலன்ஸ் இருக்க இந்த பார்ட்டில் நான் வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேங்க. ஃபுட் கலர் உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அந்த கலர் எடுத்துக்கலாம். அதில் 1/2 டேபிள்ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இதை இப்போ இந்த தேங்காயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணுங்க. அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கூட வெள்ளை இல்லை, எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். அரிசி மாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக லைட்டாக இதை வந்து நம்ம கலந்து விட்டுறோங்க. இந்த ஸ்டெப்பை நீங்கள் அடுப்பு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் செய்யணும். இப்போ பாருங்கள், அரிசி மாவு நல்லா அந்த பச்சை வாசனை போக நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த அரிசி மாவு குக் ஆகிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக 2 கப் தண்ணி விடுறேங்க. அந்த கலர் பவுடர் கலந்தேன் இல்லையா, அதே கப்பால் தான் விடுறேன். அதனால தான் அந்த கலரில் இருக்குது. இந்த அரிசி மாவு நல்லா குக் ஆகணும். தேங்காய் எடுத்த அதே கப்பால் 2 கப் தண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ பேனில் ஒட்டாமல் நல்லா சுற்றி வருது பாருங்கள். இப்போ அரிசி மாவு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வரையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு லட்டு பிடிக்க கரெக்டாக வரும். இப்போ நம்மளுக்கு மேல் மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சுழண்டு வருது பாருங்கள். நான் இப்போ இந்த பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். அடுத்து ஸ்டஃபிங்காக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இந்த பேனில் மாற்றிக்கிறேங்க. இப்போ இதில் நான் அரிசி மாவு சேர்க்குறேன். 2 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக 2 கப் தண்ணி விட்டுக்கலாம். ஒரேடியாக நீங்கள் வந்து 2 கப்பும் தண்ணி விட்டுட்டிங்கன்னா அங்கங்கே கெட்டி ஆகிடும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி விடுறோம். அப்போ தான் நம்ம கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதுலேயும் நான் வந்து 2 கப் வந்து தண்ணி விட்டுருக்கேங்க. இந்த தண்ணியெலாம் நல்லா வந்து சுருங்கணும். அரிசி மாவு நல்லா குக் ஆகணும். அதுவரையும் நம்ம இதை வந்து கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ தான் சுழண்டு வர ஆரம்பிக்குது பாருங்கள். பேனில் ஒட்டாமல் நல்லா சுழண்டு வருது. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இதையும் நம்ம வந்து இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் வெயிட் பொறுக்கிற சூடு அளவுக்கு நம்மளுக்கு ஆறணுங்க. ரொம்பவும் ஆற விட்டுறக்கூடாது. உள்ளார இருக்க மாவை வந்து ஸ்டஃபிங்கான மாவை வந்து நான் சின்ன சின்ன உருண்டையில் உருட்டிக்கிறேன். இதே மாதிரி நான் எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணிக்கிறேங்க. ஸ்டஃபிங் வைக்க போகிறதுனால இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும்.
நீங்கள் வேணும்னா இதில் கொஞ்சம் நட்ஸ் கூட போட்டு அதிக உருண்டைகளாக உருட்டி போடலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டேன். ஸ்டஃபிங்குக்கு எந்த அளவுக்கு மாவு எடுத்தீங்களோ அதோட 2 மடங்கு அதிகமாக நீங்கள் வந்து மேல் மாவுக்கு எடுக்கணுங்க. அப்போ தான் ஸ்டஃபிங் உள்ளார வந்து நல்லா ஸ்டஃப் ஆகும். இப்போ மேல் மாவு எடுத்து உருட்டிக்கிறேன். இதை லைட்டாக தட்டிக்கலாம், ஒரு குழி மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் இதுக்குள்ளே வச்சிடலாங்க. வச்சுட்டு இதை கொஞ்சம் கூட வெளில தெரியாமல் நல்லா மூடிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட வெளியில் தெரியல. இப்போ இதை நல்லா ரவுண்ட் ஷேப்பில் வந்து உருட்டிக்கலாங்க. கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கோங்க. உருட்டும் போது உங்கள் கையில் என்ன தடவிட்டீங்கன்னா உங்கள் கையில் ஒட்டாமல் வரும். பாருங்கள், விரிசல் இல்லாமல் நல்லா உருட்டியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நம்ம அடுத்த உருண்டைகளை ரெடி பண்ணிக்கலாங்க. ஸ்டஃபிங் கூட கொஞ்சம் மாவு வெளி மாவு பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு உருட்டுறதுக்கோ இல்லை ஸ்டஃப் வைக்கிறதுக்கோ ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இதுவும் குழியாக ஃபார்ம் பண்ணிட்டேன். இப்போ ஒரு உருண்டை எடுத்து வச்சிடலாம். இதை இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட வெள்ளை தெரியாமல் நான் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதையும் உருண்டையை உருட்டிக்கலாம். வெறும் தேங்காயை மட்டும் வச்சு செஞ்சால் இந்தளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்து லட்டு எனக்கு கிடைக்கலைங்க. அதனால தான் நான் அரிசி மாவு சேர்த்து செய்கிறேன். நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு மட்டும் செய்யக்கூடிய லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நம்ம பெருசாக பொருள் எதுவும் யூஸ் பண்ணலங்க. வீட்டில் இருக்க பொருளை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தேங்காய், பால், சர்க்கரை, அரிசி மாவு இதுதான் போதுங்க. இந்த லட்டை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு இந்த நியூ இயருக்கு இந்த ஸ்வீட்டை கொடுத்த அசத்துக்க கண்டிப்பாக அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த லெட்டு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.